الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமான ரமலான் மாதத்தில் நோன்பு என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இபாதத்தை நிறைவேற்றிய வண்ணமாக ஜுமா என்று சொல்லக்கூடிய இன்னொரு ஒரு பருவை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் ஜகாத்துல் ஃபித்ருடைய சிறப்பும் அதன் சட்டதிட்டங்களும் என்கிற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதர்களே, தாய்மார்களே, இது ரமலான் மாதத்துடைய கடைசி பத்தி என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். கடைசி பத்திலையும் 25 தாண்டி இன்னைக்கு எத்தனை நோம்பு வச்சுக்கிறோம், 25வது நோம்பு. இன்னைக்கு நம்ம வந்து 25 நேற்று நைட்டு நம்ம முடிச்சிட்டோம், 25வது நோம்பு நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் கூடிய சீக்கிரம் பெருநாளை கொண்டாட போறோம். அப்படிங்கிறனால அந்த சித்ரா ஜகாத்த பத்தி உங்களுக்கு சுருக்கமா சொல்லிடலானே அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஜகாத்துல் ஃபித்ரை பொறுத்தவரை அது வந்து ஃபர்லு. எப்படி நோன்பு வைக்கிறது ஃபர்லோ, ஜுமா தொழுவது ஃபர்லோ, அது மாதிரி ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கறது என்ன ஃபர்லு. நிறைய பேர் அது சுன்னத்து அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க ஹதீஸ்களை படிச்சு பார்த்தீங்களாக்கா அது ஃபர்லு அப்படியே ஹதீஸ் வருது. இமா புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 1503வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. என்ன நம்ம எல்லாரு மேலையும் பருளு அப்படிங்கிறது முதல் செய்தி. இன்னும் நீங்க பாத்தீங்களாக்க ஜகாத்துல் ஃபித்ர் குடுக்கறது வேண்டுமானால் ரமலான் மாசத்துடைய கடைசியில குடுக்கணுமே தவிர அதை வசூல் பண்றாங்கல்ல, வசூல் பண்றது வந்து ரசூல்லாவுடைய காலத்துல ரமலானுடைய ஆரம்பத்திலேயே வசூல் பண்ணிடுவாங்க அப்படின்லாம் ஹதீஸ் வருது. உங்களுக்கு தெரியும் இமா புகாரி தன்னுடைய சஹீஹுல் புகாரியுடைய 2311வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் வந்து பதிவு பண்றாங்க. ரசூலுல்லாஹி அவர்கள் ரமலான மாசம் வந்துட்டா ரமலானுடைய ஆரம்பத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா சஹாபாக்கள்கிட்ட நீங்க எல்லாம் ஜகாத்துல் ஃபித்ர வசூல் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு அனுப்பி விடுவாங்க. சஹாபாக்கள் பேரிச்சம்பழங்கள் கோதுமைகள் அதை அனுப்பிவாங்க, முன்கூட்டியே போய் வசூல் பண்ணி கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. அதுல இந்த ஹதீஸ் பேசுறது சஹாபாக்கள் பேரிச்சம்பழத்தை ஜகாத்துல் ஃபித்ராக கொடுத்தாங்க, வசூல் பண்ணி ஒரு இடத்துல வந்து குவியலாக போட்டு வச்சிருந்தாங்க. அந்த ஜகாத்துல் ஃபித்ருடைய பேரிச்சம்பழத்தை வந்து ரமலானுடைய கடைசியில தான் கொடுப்பாங்க, ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னால. அதனால நைட்டு பாதுகாக்கிறதுக்காக ரசூல் ஸல்லம் யார நியமிச்சாங்கன்னு சொன்னா, யார நியமிச்சாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நியமிச்சிருந்தாங்க.
அப்படி நேமை செலுத்தும் போது அபூஹுரைரா நைட்ல அதை பாதுகாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஆள் வருவாரு, கையில பையையும் வச்சிருப்பாரு. வந்து அந்த ஜக்காத்துல இருக்கிற திருடி என்ன பண்ணாரு, பைக்குல தூக்கி போட்டாரு, பெருசு பலத்தை எடுத்து பைக்குல தூக்கி போட்டாரு. அபூஹுரைரா அவர்களை அவரை புடிச்சிட்டாங்க. புடிச்சு சொன்னாங்க, நீ திருடிட்டா, நாளைக்கு ரசூல்லாட்ட ஒன்று கொண்டு போய் நிப்பாட்டுவேன், அவங்க அவங்க கையை வெட்டிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொன்னார், நான் பசீர், நானும் பசீரு, என்னுடைய மனைவி மக்களும் பசீரா இருக்கிறோம், பசி பசி எங்களை வாட்டுது, அதனாலதான் இப்படி செஞ்சிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. உடனே அபூஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பண்ணாங்க, இறக்கப்பட்டு மன்னிச்சு அவரை விட்டுட்டாங்க, அவரும் போயிட்டாரு. காலையில வந்து இந்த செய்தியை ரசூல்லாட்ட சொல்லாம அபூஹுரைரா விட்டுட்டாங்க. ரசூல்லாவுக்கு வஹி மூலமாக இது அறிவிக்கப்பட்டுச்சு. அறிவிக்கப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூஹுரைரா கேட்பாங்க, அபூஹுரைராவே நைட்டு ஒரு ஆளை குடிச்சு இல்ல திருநாறுல என்னாச்சு? இவர் சொல்ல மாட்டார், இவர் மறைச்சிருப்பாரு. ரசூல்லாவுக்கு வஹி மூலமாக அறிவிக்கப்பட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. அவர் சொல்ல, இந்த மாதிரி குடிச்சேன், இந்த மாதிரி வருவேன்னு சொன்னாரு, இறக்கப்பட்டு விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப ரசூல் சொல்லுவாங்க, நாளைக்கு அந்த ஆள் வருவாரு, அதே மாதிரி திருடுவாரு பாருவேன் அப்படின்னு சொன்னாங்க. ரசூல்லா சொன்னா நடக்குமா இல்லையா? ரெண்டாவது நைட் என்ன பண்ணாரு, அதே மாதிரி வந்தாரு, அதே மாதிரி திருடினாரு, இவர் அதே மாதிரி குடிச்சாரு, அதே காரணம் சொன்னாரு, இறக்கப்பட்டு விட்டுட்டாரு. ரசூல்லால சொல்ல மறைச்சிட்டாரு. ரசூல்லா மறுநாள் என்னப்பா ரெண்டாம் நாள் வந்தானா திருநாரா அப்படி கேட்டாங்க. ஆமா ரசூல்லா வந்தாரு, திருநாரு சொன்னாரு, இறக்கப்பட்டு விட்டுட்டேன் அப்படின்ட்டாரு. மூணாம் நைட்டு நீ இன்னைக்கு ஒரு பாருவேன் அப்படின்ட்டாங்க. மூணாம் நைட்டு அந்த ஆள் வந்து அதே மாதிரி திருநாரு குடிச்சு, இல்ல கண்டிப்பா ரசூல்லாட்ட ஒப்படைச்சிருந்தா உன் கையை வெட்டிடுவாங்க அப்படின்னு அபூஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அப்ப அவர் சொன்னாரு, நான் உனக்கு ஒரு செய்தியை சொல்றேன், டெய்லி நீ தூங்குறதுக்கு முன்னால ஆயத்தில் குடிசிய ஓய்வு தூங்குவேன், ஆயத்தில் குடிசிய ஓய்வு தூங்குனியாக்க சுபுகு வர உன்கிட்ட சைசா வரமாட்டான் அப்படின்னு அந்த வந்த திருடன் இவர்கிட்ட சொன்னார். இந்த செய்திக்கு பகரமாக அபூஹுரைரா என்ன பண்றாங்க, அவரை விட்டுட்டாங்க. மறுநாள் ரசூல்ல என்னப்பா வந்தாரா போனாரான்னு கேட்டாங்க. ஆம ரசூல்ல வந்தாரு, திருநாரு, பிடிச்சேன், இந்த மாதிரி ஒண்ணு சொன்னாரு, அதனால்தான் விட்டுட்டேன் அப்படின்னு இவர் சொன்னார். அப்ப ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க, ஹுவா சதக வலாகின்னஹு ஷைத்தானு, அவன் சொன்னது உண்மை. என்ன சொன்னா, தூங்குறதுக்கு முன்னால ஆயத்துல குடிச்சு ஓய்வு தூங்குவே, சுபுகு வர ஷைத்தா வரமாட்டான் உன்கிட்ட அப்படின்னு சொன்னாரா இல்லையா? இப்படி சொன்னது என்ன உண்மை, சரியாகத்தான் சொல்லிருக்கிறார். வலாகின்னஹு ஷைத்தானு, என்றாலும் அவர் யாராக இருக்கிறார், ஷைத்தானாக இருக்கிறான் அப்படின்னு ரசூல் ஸல்லம் அவர்கிட்ட சொன்னாங்க. அப்படிங்கிற இந்த ஹதீஸை இமாம் புகாரி 2311 ஹதீஸாக வந்து பதிவு பண்ணிருக்கிறாங்க. அப்ப எதுக்கு இதை சொல்ல வர்ற அப்படின்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ருடைய காசு அந்த பொருளை வந்து லேட்டா ரமலானுடைய கடைசியில கொடுத்தாலே வசூல் பண்ணாங்க பத்தியெல்லாம், அதை முன்கூட்டியே வசூல் பண்ணி வச்சுக்கிட்டாங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து ஆதாரம். அதே மாதிரி பாத்தீங்களாக்க, இந்த ஜகாத்துல் ஃபித்ரை பொறுத்தவரை பருதுன்னு சொன்னா வீட்டில் உள்ள எல்லாரும் வேலையும் பருது, அவங்க பெரியவங்க சின்னவங்க, நோம்பு வச்சவங்க வச்சவங்க வச்சாதவங்க, சின்னோரு கை குழந்தை, சின்னோரு கை குழந்தை, உங்களுக்கு செவ்வால் பெற பிறக்கிறதுக்கு முன்னால, செவ்வால் பெற பிறக்கிறதுக்கு முன்னால ரமலான் மாசத்துடைய கடைசி அசர் தொழுவருக்கு பத்தியெல்லாம், அந்த அசர் தொழுகையின் பொழுது ஒரு குழந்தையை பிறந்து விட்டால் அந்த குழந்தையின் மீதும் என்ன கடமை, ஜக்காத்துல் ஃபித்ர் கடமை. அந்த கடமையை யார் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், யார் நிறைவேற்றன, அந்த பிள்ளையுடைய தாய் தகப்பன், தகப்பன் வந்து அதை நிறைவேற்றணும் என்பது புரிஞ்சுக்கிறேங்க. இதை பற்றிய ஒரு ஹதீஸை இமாம் புகாரி அதே 1503 ஹதீஸ பதிவு பண்றாங்க. அல ஸகரி வல் உன்ஸா வஸ் ஸகீரி வல் கபீர், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, சிறியவர்கள் பெரியவர்கள். இன்னொரு ஹதீஸ்ல அடிமைகள் இருப்பாங்கல்ல, அடிமைகள் சுதந்திரமான மக்கள் எல்லாருமேலையும் ஜகாத்துல் ஃபித்ர் வந்து கட்டாயமான கடமை. இவர்தான் சின்ன புள்ளதான நோன்பு வச்சியலையே அப்படின்னு யோசிக்க கூடாது. சின்ன புள்ள மேலையும் அது பருவு, நம்ம வாப்பா என்ன செய்யணும், கணக்கு போட்டு அதை கொடுத்துடணும் அப்படிங்கறது நான் சொல்லக்கூடிய ரெண்டாவது செய்தி. மூணாவது செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, ஜகாத்துல் ஃபித்ர் ஒவ்வொரு ஆள் மேலையும் கடமைன்னு சொன்னா, எவ்வளவு கடமைன்னு சொன்னா, ஒரு நபர் மீது ஒரு சாழ் உணவு பொருள் கடமை. நம்ம சாப்பிடுறது வந்து பிரதானமாக அரிசி சாப்பிடணும். ரசூலுல்லாஹி காலத்துல கோதுமை சாப்பிட்டாங்க, பேரிசுமலை சாப்பிட்டாங்க. நீங்க வட இந்தியாவுக்கு போனீங்களாச்சும் கோதுமை சாப்பிடுவாங்க. தென்னிந்தியா நம்மளுடைய உணவை பொறுத்தவரை பிரதான உணவு என்ன, அரிசி. அப்ப நம்ம சாப்பிடக்கூடிய அரிசியில்
ஒரு நபருக்கு ஒரு சா அப்படின்னா ஒரு அளவுகோலுக்கு பேர், ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு சொல்றோமா இல்லையா, அது மாதிரி அந்த அந்த காலத்து அளவுகோலுக்கு பேரு ஒரு நபருக்காக ஒரு சா அளவு அரிசி கொடுங்க அப்படின்னு ஹதீஸ் வரும். சாடா என்ன, நாலு முத்துகள் கொண்டது ஒரு சா. முத்துனா முத்துனா தெரிஞ்சவங்க சாய் தங்க சரியா, முத்துனா என்னன்னு சொன்னா ரெண்டு கை கொள்ளளவு உள்ள ஒரு பொருளுக்கு பேரு வந்து ஒரு முத்து. புரியுதா, இப்ப அரிசிய ரெண்டு கை ஃபுல்லா அப்படி அழுதுன்னு வைங்கல, இந்த அளவுகோலுக்கு பேர் என்ன, ஒரு முத்து. புரியுதா அப்படி இல்லையா, நீங்க தண்ணிய வாயுக்க பிடிக்கிறதுக்காக அவ்வளவு அழுவோம், அழுவோமா இல்லையா, கையை விட்டு வாயுக்க பிடிக்கிறதுக்காக இவ்வளவு தண்ணி அழுதோம் பத்தியலா, இந்த ரெண்டு கையுக்குள்ள தண்ணி நிக்கிது பத்தியலா, இந்த கொள்ளளவு, இந்த கொள்ளளவுக்கு பேர் என்ன, ஒரு முத்து. ஒரு முத்து தண்ணிய வச்சு நம்ம என்ன செய்வோம், ஒரு வாய் மட்டும் கொப்பளிப்போம் இதானே. ஆனா ஹதீஸ் என்ன வரும்னு சொன்னா, இந்த கலைத்தை தாண்டி போனாலும் சொல்ல வேண்டிய செய்தி, ஹதீஸ் என்ன வரும் அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹுடைய காலத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஒழு செய்வாங்கல்ல, ஒரு முத்து அளவுக்கு தண்ணீரை கொண்டு மொத்த ஒழு செய்து முடித்து விடுவார்கள். ஒரு முத்து அளவு தண்ணி இருப்பாங்க, ஒரு கை ரெண்டு கை கொள்ளளவு தண்ணி இருப்பாங்க, இதை வச்சு வாய்ப்பு பிழிச்சு பல்லை தேய்ச்சி மூக்க சுத்தம் பண்ணி முகத்தை கழுவி கையை கழுவி காலை கழுவி கலைக்கு மசாஜ் பண்ணி அமுடி முடிச்சிடுவாங்க அப்படின்னு ஹதீஸ் வருது. நம்ம மாசால தபால கலை நிறைய தண்ணி வச்சுக்கிறனாலே பண்ணிக்கிட்டு இருக்கோம் தனி விஷயம் சரியா. சரி சேர்த்துட்டு வர்றேன், அப்ப ஒரு முத்துனா ரெண்டு கை கொள்ளளவு. ஓகே, ஒரு சா என்று சொன்னால் நாலு முத்துகள் கொண்டது ஒரு சா, நாலு முத்துகள் கொண்டது ஒரு சா. நீங்க உங்க வீட்டுல நீங்க சாப்பிடுற அரிசி என்ன பண்ணுங்கன்னு சொன்னா, ரெண்டு கை ஃபுல்லா இப்படி ஃபுல்லா குமிச்சு அல்லணும் போட்டுருங்க. இப்ப ரெண்டாவது தடவை, மூணாவது தடவை, நாலாவது தடவை, இப்ப நாலு தடவை போட்டியலாக்கு அந்த அரிசியுடைய அளவு பத்தியெல்லாம், அந்த அளவை பார்த்தீங்களாக்கு சுமார் 2.5 கிலோ வரும். சுமார் எவ்வளவு வருது, 2.5 கிலோ ஃபுல்லா அப்படி அழுதுன்னு சொன்னா 600 கிராம் இருக்குமா. புரியுங்களா, நார்மலான கைக்கு சொல்றேன். அதுக்காக உங்க வீட்டு சின்ன பிள்ளைய வச்சு கை அள்ளி போடக்கூடாது, சின்ன பிள்ளை கை வந்து சின்னதா இருக்கேன், நீங்க வாப்பா மருந்து நீங்க தான் வேலையை செய்யணும், உங்க கை இருக்கு பத்தியெல்லாம் உங்க கையை வச்சு அள்ளி போடணும். போட்டியலாச்சும் ஒரு 2.5 கிலோ சரியா வரும். அந்த 2.5 கிலோ அரிசியுடைய காசு இருக்கு, ஒன்னு அரிசினா அரிசியா கொடுக்கலாம் அப்படி ஜாயின் இருக்குது, இல்ல காசுன்னா அந்த அரிசிக்குரிய காசு. ஒரு ஆளுக்கு 2.5 கிலோ அரிசின்னு சொன்னா சுமார் எவ்வளவு வருது, ஒரு என்னுடைய கணக்கு பிரகாரம் ஒரு 175 ரூபா, 175 ரூபா. எதை வச்சு இதை சொல்ற அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சொல்லுவான், நீ நௌசத்தியமாக நீங்கள் உண்ணக்கூடிய உணவில் இருந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய அரிசியில் இருந்து தான் கணக்கு போடணும். புரியுங்களா, நம்ம சாப்பிட்ற அரிசியை பார்த்தீங்களாக்க நம்ம ஒரு கிலோ ஏறக்குறைய வந்து ஒரு 65 ரூபா 70 ரூபா. இப்ப அரிசி விலை ஏறி போயிடுச்சுல, அதனால ஒரு கிலோ அரிசி வந்து 65 ரூபா 70 ரூபா இருக்கும். நம்ம 70 ரூபா கணக்கு வச்சுக்கிடுவோமே, இப்ப 2.5 கிலோட எவ்வளவு வருது, 70 70 140, அப்புறம் ஒரு 35 50 60 75 ரூபா இல்லையா, அப்ப 175 ரூபா வச்சுக்கிடுவோம். அப்ப 175 ரூபா ஒரு தலைக்காக. உங்க வீட்டுல வந்து 10 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா எவ்வளவு கொடுக்கணும், அது அப்படி நீங்க 10 பெருக்கிக்கிறீங்க, இல்ல 5 பேர் இருக்கிறாங்களா என்ன செய்யிருக்க 5 பெருக்கிக்கிறீங்க, அப்ப ஒரு தலைக்கு எவ்வளவு கொடுங்க, 175 ரூபா கொடுக்கணும். நீங்க காசா கொடுத்தாலும் சரி, அல்லது நீங்க அரிசி நீங்க சாப்பிடுற அரிசி, ரேஷன் அரிசி கிடையாது, நீங்க சாப்பிடுற அரிசியை வாங்கி என்ன செய்யறேன், குர்ஆனுடைய வார்த்தை சூரத்துல் மாயிதா 5வது சூராவுடைய 89வது ஆயத்தில் அல்லாஹ் பேசுகிறான், நீ நௌசத்தி மாத்துறீமூன், நீங்கள் உண்ணக்கூடிய உணவிலிருந்து நடுத்தரமான உணவு இருக்கா இல்லையா அதை நீங்கள் கொடுங்கள் அப்படியே குர்ஆன் பேசுகிறது. அப்ப ஒரு நபருக்கு ஒரு சாள் புரியுது, அளவு புரியுது, ஒரு சாள் கொடுக்கணும். இதை நான் சொல்லக்கூடிய மூணாவது செய்தி. நாலாவது செய்தி என்னன்னு சொன்னா, ஜகாத்துல் ஃபித்ரை ஏன் கொடுக்கணும், ஜகாத்துல் ஃபித்ரை ஏன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அதுக்கு ரெண்டு காரணம். முதல் காரணத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏழைகள் பெருநாளை பெருநாளாக கொண்டாட வேண்டும். நம்ம எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறோம், ஏழைகள் பசியர்களுக்கு சாப்பிடறதுக்கே வழி இல்லைன்னு சொன்னா அவங்க பெருநாளை சந்தோஷமா கொண்டாடுவாங்களா, கொண்டாட மாட்டாங்க. அப்ப அவங்களும் பெருநாளை பெருநாளை சந்தோஷமா கொண்டாடணும் அப்படிங்கிறது முதல் காரணம். ரெண்டாவது காரணம் என்னன்னு சொன்னா, நம்ம நோம்பாளிகள் நம்ம செய்த பாவங்களை எல்லாம் மன்னிக்கணும். நோன்பு வச்சுக்கிட்டு பொய் சொல்லியிருப்போம், நோன்பு வச்சுக்கிட்டு புறம் பேசிருப்போம், நோன்பு வச்சுக்கிட்டு கோபப்பட்டிருப்போம். கோபம் என்பது என்ன செய்யும்,
நோம்பு என்பது கோபத்தை வந்து தடுக்கணும். நோம்பு என்பது கோபத்தை தடுக்கணும். அப்ப தடுக்காம சைத்தான் நிகழ்த்து என்ன செஞ்சிருப்போம், கோபப்பட்டிருப்போம், அது ஒரு பாவமாக எழுதப்படும். எப்ப நீ நோம்பு வச்சா பொறுமையாயிரு, நான் சொல்றேன், நீ வந்து என்னையே மீறி கோபப்பட்டீன்னா எவ்வளவு பெரிய அல்ல அல்ல சரியா, நான் ரப்புல் ஆலமீன், என்னையே மீறி என்னமோ உனக்கு முடியும் பரவாயில்ல கோபப்பட்டியல்ல, அதுக்கு இந்த அந்த பாவம் அப்படின்னு ஒரு பாவ கணக்குல பாவம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப அந்த பாவத்தை அல்ல மன்னிக்கணும் பத்தியலா, அந்த மாதிரி பாவங்களை அல்ல மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னா சமயம் செய்யணும், பித்ரா ஜகாத் கொடுத்துடணும். அப்ப நம்ம பேசிய தவறான பேச்சுக்கள், நம்முடைய கோபங்கள், இந்த மாதிரியான நோம்பாளியுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சு நம்மளை பரிசுத்தப்படுத்தணும் போல, அதுக்கு வந்து சித்ரா ஜகாத் கொடுத்தீங்களாக்கே, நம்ம கொடுக்கிற நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிருவா, வாங்குறவருக்கு வந்து பெருநாளை பெருநாளை கொண்டாடுறதுக்கு சந்தோஷமா இருக்கும். இதுதான் சித்ரா ஜகாத்துடைய காரணம் நோக்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சித்ரா ஜகாத்தை எப்ப கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இமா புகாரி சஹீஹுல் புகாரியுடைய 1511 ஹதீஸா பதிவு பண்றாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தி அறிவிப்பாங்க, வகானூ யூதூன கபலல் ஃபித்ரி பி யௌமின் அவ் யௌமைன், அதாவது ரசூலுல்லாஹுடைய காலத்துல பெருநாளைக்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னாள், பெருநாளைக்கு நிறைய பேரை பார்த்தீங்களா அந்த மக்கள் எல்லாம் ஈதுகாவுக்கு போறாங்கல்ல, அப்பதான் போய் கொடுப்பாங்க, அதெல்லாம் தப்பு. நீங்க ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னால கொடுத்தாத்தான் அதை வாங்கி ஏழைகள் வாங்கி வச்சு அதை பார்த்து சந்தோஷம் பண்ண முடியும் சரியா. இந்த கடைசி ஈதுகாவுக்கு வந்துகிட்டே பாய் ஜகாத்து கொடுக்கல பாய் இல்லாமல் கொடுத்துருக்க வாங்குவாங்க புரியுச்சா, அதெல்லாம் தப்பு, அந்த வேலையை செய்யாது. அதனால 27 நோம்பு முடிக்கிற பத்தியெல்லாம், 27 நோம்பு முடிச்ச உடனே உங்களுடைய சித்ரா ஜகாத் 27-28 இருங்க, நீங்க கொடுத்துருங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அப்படியே புகாரில் ஹதீஸ் வருது, இது யௌமின் அவ் யௌமைன், பெருநாளைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்து விடுவாங்க சித்ரா ஜகாத்தை கொடுத்து முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு ஹதீஸ் வருது. அப்ப ரெண்டு நாளைக்கு முன்னால இன்ஷா அல்லாஹ் கொடுத்து விட்டுருங்க. இதுதான் சொன்னா யாருக்கு கடைசியில கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் எங்கேயோ போயிட்டாலும் கொடுக்கவே முடியல, வாங்குறதுக்கு வழியே இல்லை, அந்த மாதிரி நிர்பந்தமான ஆளுக்கு வந்து அவர் பெருநாள் தொழுகையை தொழுவதற்குள் பெருநாள் தொழுகை தொழுவதற்குள் சித்ரா ஜகாத்தை கொடுத்து விடட்டும் அப்படின்னு ஹதீஸ் வருது. அது அபூதாவுல இமாம் அபூதாவு பதிவு பண்றாங்க, மன் அத்தாஹா கபுல சலாத்தி பஹிய ஜகாத்துன் மக்பூலத்துன், யார் பெருநாள் தொழுகைக்கு முன்னால் சித்ரா ஜகாத்தை கொடுத்து விட்டாரோ அது ஜகாத்துல் ஃபித்ராக ஆகிவிடும். வமன் அத்தாஹா பாத சலா, யார் பெருநாள் தொழுகைக்கு பிறகு ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்கிறாரோ பஹிய சதக்காத்துன் மின் சதக்காத், அது நார்மல் சதக்காவாக அமையுமே தவிர எதுவாக அமையாது, ஜகாத்துல் ஃபித்ராக அமையாது அப்படின்னு ஹதீஸ் வருது. ஆனால் லேட்டா ஈதுகாவுக்கு போகும்போது தான் நான் ஜகாத்துல் ஃபித்ர கொடுப்பேன் அந்த பேச்சுலாம் இல்லாம, நீங்க 27 நோம்ப முடிக்கிறீல்ல, முடிச்ச உடனே யாரு தகுதி உள்ளவங்களோ அவங்களுக்கு கணக்கு போட்டு ஒரு தலைக்கு ஒரு தாள் புரியுதுல, ஒரு தலைக்கு என்ன ஒரு தாள் அளவுகோல், உங்க வீட்டுல 4 பேர்னா 4 தாள், 5 பேர்னா 5 தாள், 10 பேர்னா 10 தாள், அந்த மாதிரி நீங்க கொடுத்துருங்க என்பது இந்த ஜகாத்துல் ஃபித்ரை பற்றிய சுருக்கமான செய்தி. இந்த குத்துபாவை சுருக்கமான முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். முடிக்கிறதுக்கு வந்து ரெண்டு காரணம், எனக்கு உடம்பு டயர்டா இருக்குது, குரல் கஷ்டமா இருக்குங்கிறது ரெண்டாவது காரணம், உங்களுடைய முகத்தை எல்லாம் பார்த்தா பாவமா இருக்குது சரியா, அப்படியே அது தூக்கத்துல நீங்க எல்லாம் 7வது வானத்துல 8வது வானத்துல இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது, அதனால எனக்குமே கஷ்டமா தான் இருக்குது, உங்களை பார்த்தா என்னையோட ஜாஸ்தியா கஷ்டப்படுற மாதிரி தெரியுது, அதனால நானும் கஷ்டப்பட்டு உங்களோடய கஷ்டப்படுத்த நான் விரும்பல. அப்ப ஜகாத்துல் ஃபித்ரை பத்தி நான் மறுபடியும் சொல்லிட்டேன், ஒன்னு அது பரவு, ரெண்டாவது எல்லாரும் மேலேயும் பரவு, மூணாவது ஒரு தலைக்கு சாய் கொடுக்கணும், நாலாவது ஏன் கொடுக்கணும், அஞ்சாவது எப்ப கொடுத்து எப்பத்துக்குள்ள கொடுத்து முடிக்கணும் சரியா. இதுதான் அதை பற்றிய சுருக்கமான செய்தி. என் ஆர்மைய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரி ஜகாத்துல் ஃபித்ரை சொல்லுகிற போது அந்த கேட்ட சஹாபாக்கள் சமயனா வாசானா கேட்கவும் கட்டுப்பட்டோம் சொல்லிட்டு எப்படி இந்த சுன்னாக்களுக்கு வந்து கட்டுப்பட்டாங்களோ அது மாதிரி இந்த சுன்னாவுக்கு கட்டுப்பட்டு அந்த சித்ரா ஜகாத்தை முறையாக கொடுத்து அதன் மூலமாக அவர்களுடைய பசியை நீக்கி நம்முடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து அருள்வானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அதாபன் நார்.
இன் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைதா அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீது மஜீத் اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அன்பிற்குரிய சகோதரர்களே தாய்மார்களே நம்முடைய இரண்டாவது குதுபாவுல வணக்கமா துஆக்களை பத்தி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வார துஆவுக்கு முன்னால முக்கியமான ரெண்டு அறிவிப்புகள். முதல் அறிவிப்பு, நான் ஜகாத்துல் ஃபித்ர் பத்தி உங்களுக்கு நான் பயான் முதல் குதுபா செஞ்சிருக்கிறேன், கண்டிப்பா கொடுத்துருங்க. ஒரு தலைக்கு எவ்வளவு கொடுங்க? குறைஞ்சது 175 ரூபா குறைஞ்சது கொடுங்க. நீங்க கூட்டி கொடுத்தாலும் தப்பு கிடையாது, 200 ரூபா போட்டு கணக்கு போட்டு கொடுத்தாலும் குறைச்சிதான் கொடுக்க கூடாது, கூட்டி கொடுத்துக்கலாம் அப்படிங்கறது முதல் அறிவிப்பு. ரெண்டாவது அறிவிப்பு என்னன்னு சொன்னா, நம்ம தக்வா பரிவாசல் சார்பாக ஒவ்வொரு வருஷமும் பெருநாள் தொழுகைய ரோசன் மஹால்ல கொண்டாடுவோம், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அதே வழக்க பிரகாரம் இன்ஷால்லா இந்த வரக்கூடிய நோன்பு பெருநாளுடைய தொழுகையையும் நம்ம எங்க தொழுவோம் இன்ஷால்லா ரோஷன் மஹாலுடைய அந்த கிரவுண்டுக்கு பத்தியெல்லாம் சொல்லியாச்சு, அவங்க சுத்தமா நீட்டா தர்றேன், வழக்கம் போல் மாஷா எல்லாம் பேசியாச்சு தரேன்னு சொல்லிருக்கிறாங்க. அதனால ரோஷன் மஹாலுக்கு இன்ஷா எல்லாம் வந்துருங்க. டைம் எப்போன்னு சொன்னா, எப்ப வரணும்? 7 மணிக்கு இல்ல, 7 மணிக்குள்ள, புரியுதா? 7 மணிக்குள்ள இன்ஷா எல்லாம் நீங்க வந்துருங்க. ஒரு 6:30, 6:50, 6:30 அந்த மாதிரிலாம் இன்ஷா எல்லாம் வந்துருங்க. நம்ம சிறப்பா இன்ஷா எல்லாம் பெருநாளையும் கொண்டாடுவோம் அப்படிங்கிற இந்த ரெண்டு அறிவிப்போடு இந்த வாரத்துக்குரிய துவா என்னன்னு சொன்னா, நம்முடைய கெட்ட விதிகளே நல்ல விதிகளாக மாற்றப்படுவதற்கு நாம் கேட்க வேண்டிய துவா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். உமர் அலி அல்லாஹ் அனுஹு இந்த துவாவை கேட்டாங்க. இமாம் தபுரானி இந்த வரலாறை வந்து பதிவு பண்றாங்க. அந்த துவா என்ன என்று சொன்னால், அல்லாஹும்ம இன் குந்த கதபத அலைய சத்துவகன் ஔ தம்பன் ஃபமுஹு ஃபின்னக தமுஹு மா தஷாஉ وَتُثْبِتُ عِنْدَكَ أُمُّ الْكِتَابِ فَجَعَلَهُ سَعَادَةً وَمَغْفِرَةً என்பது அந்த துவா. துவாவுடைய பொருள் என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வே என்னுடைய விதியில் என்னை கெட்டவனாக துர்பாக்கியசாலியாக பாவி என்று நீ எழுதியிருந்தால் அதை மாற்றி என்னை நல்லவனாக பாக்கியம் பெற்றவனாக உன்னுடைய மன்னிப்பை பெற்றவனாக என்னை ஆக்கி விடுவாயாக. அல்லாஹ்வே நீ எழுதப்பட்ட விதியில் எதை விரும்புகிறாயோ அதை அழித்து நல்லதாக மாற்றி விடுகிறாய், எதை விரும்புகிறாயோ அதை நீ அப்படியே வைத்துக் கொள்கிறாய். உம்முல் கிதாப் என்பது, மூல ஏடு என்பது உன்னிடமே இருக்கிறது என்ற அற்புதமான ஒரு துவா. மிகப்பெரிய ஒரு சஹாபி, மிகப்பெரிய ஒரு ஹலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தவாஃப் செய்கிற போது அழுதுகிட்டு என்ன பண்ணாங்க, இந்த துவாவை கேட்டாங்க, இந்த துவாவை கேட்டாங்க அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. அதனால நம்மளையெல்லாம் வந்து அல்லாஹ் பாக்கியம் பெற்றவர்களாக அல்ல ஆக்கணும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றவர்களாக அல்ல ஆக்கணும். அது மாதிரி பாவங்கள் மன்னிக்கப்பட்ட என்று சொல்வதை விட பாவங்கள் மறைக்கப்பட்ட மன்னிக்கப்பட்டனா அல்லாஹ் கூப்பிடுவான், ஜவாடா அப்படிங்குவான். ஓலோ பாவம் செஞ்சியா, அம்புடி பேருக்கு மஞ்சள் கேட்டுக்கிட்டு சரி மன்னிச்சுல சொத்துட்டு போ அப்படின்றவான். ஆனா அம்புடி பேருக்கு நம்ம எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சு தெரிஞ்சு போயிடும், தெரிஞ்சு போன பிறகுதான் சொல்றதுக்கு அனுப்பிவிடுவான். இப்படி சில பேரை வந்து இப்படி கூப்பிடுவான், கூப்பிட்டு ஒரு பார்வை பார்த்து போட்டு சொர்க்கத்துக்கு போ அப்படின்றவான், கேட்கவே மாட்டான், பாவத்தை மறைச்சிடும். புரிஞ்சா? அது இன்னும் பெரிய கிஃப்ட், மன்னிப்பதை விட மறைப்பது என்ன பெரிய கிஃப்ட். சில பேரை கூப்பிட்டு மன்னிக்கிறத விட மறைக்கிறத விட ஒரு பார்வை பார்த்து விட்டு, நீ இந்த பாவம் செஞ்சு ஒரு பாவம் செஞ்ச இல்ல, இந்த பாவங்கள் எல்லாம் நன்மையா மாத்திட்ட, சுபஹானல்லாஹ், பாவங்களை நன்மையா மாத்திட்டப்பா, அந்த நன்மையோடு உனக்கு பாவமே கிடையாது, எல்லா நன்மையோடு சொர்க்கத்துக்கு போயிரு அப்படின்னு சொல்லுவாங்களா ஹதீஸ் வருது, குர்ஆன்லயும் ஆயத்து இருக்குது. எனவே பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக, பாவங்கள் மறைக்கப்பட்டவர்களாக, பாவங்கள் நன்மைகளாக ஆக்கப்பட்டவர்களாக நாம் எல்லோரையும் அல்ல ஆக்கி நம்முடைய பாவங்களை மறைச்சி மன்னிச்சு துனியாவுடைய எல்லா விதமான ஹைராக்குகளை நமக்கு அல்லாஹ் கொடுத்து நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நபிமார்கள், சித்தீக்கின்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு இதுபோன்று குடும்பம் குடும்பமாக தங்கக்கூடிய பாக்கியத்தை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம வல் முஸ்லிமீன் வஅஸ்ஸில் அஷ்ரிக வல் முஷ்ரிகீன் ரப்பனா ஆதினா ஃபித்துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அஸாபன்னார் வஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.